குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, அனலாஜிஸ் பிட்வீன் ஹெல்சி ஹார்மோனிக் ஹெல்சி ஆசிலேஷன் அண்ட் சிம்பிள் ஹார்மோனிக் ஆசிலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஹெல்சி ஆசிலேஷனை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சிம்பிள் ஹார்மோனிக் ஈக்குவேஷன் நம்ம ஆல்ரெடி நான் 11th படிச்சிருப்போம். ஸோ அந்த ஈக்குவேஷன் வச்சு இங்கே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டு டாபிக் பார்ப்போம், குவாலிட்டேட்டிவ் ட்ரீட்மெண்ட் அண்ட் குவான்டிடேட்டிவ் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது குவாலிட்டேட்டிவ் ட்ரீட்மெண்ட். ஸோ இந்த எல்சி சிஸ்டம்மை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ரெண்டு விஷயத்த கம்பேர் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்துட்டு மெக்கானிக்கல் ஆசிலேஷன் ஆஃப் ஏ ஸ்ப்ரிங் மாஸ் சிஸ்டம், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா அதை எலக்ட்ரிக்கலாக நம்ம எப்படி எலக்ட்ரிக்கல் எனர்ஜியில் எப்படி நம்ம கன்சிஸ்ட் பண்ண போகிறோம், இது தான் பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா எல்சி சிஸ்டம் வந்துட்டு நம்ம எதோட கம்பேர் பண்ண போகிறோம், மெக்கானிக்கல் ஆசிலேஷன் ஆஃப் ஏ ஸ்ப்ரிங் மாஸ் சிஸ்டத்தோட கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ இதில் ரெண்டு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி வந்துட்டு இன்வால்வ் ஆகிருக்கு எல்சி ஆசிலேஷனில். ஒன்று வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, அண்ட் அனதர் ஒன் பார்த்தீங்க அப்படின்னாக்க, ஸோ அனதர் ஒன் பார்த்தீங்க அப்படின்னாக்கா எனர்ஜி ஆஃப் த இண்டக்டர் கேரியிங் கரண்ட், அதாவது ஒன்று வந்துட்டு சார்ஜர் கெப்பாசிட்டர், இன்னொன்று வந்துட்டு இண்டக்டர். ஸோ இதில் மெக்கானிக்கல் எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஃபார்ம்ஸாக நம்ம அந்த எனர்ஜியை பிரிக்கிறோம். ஒன்று பொட்டன்ஷியல் எனர்ஜியை கம்ப்ரஸ் பண்ணுறது, இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா அந்த கைனட்டிக் எனர்ஜியை யூஸ் பண்ணி அந்த ஸ்ப்ரிங்கை வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணுறது. ஸோ நல்லா புரியும்னு நினைக்கிறேன். ஸ்ப்ரிங் மாஸ் சிஸ்டத்தோட ரெண்டு ஃபார்ம்ஸில் ஒன்று வந்துட்டு பொட்டன்ஷியல் எனர்ஜி கம்ப்ரஸ் பண்ணுறது, இன்னொன்று வந்துட்டு கைனட்டிக் எனர்ஜி அந்த ஸ்ப்ரிங்கை எக்ஸ்டெண்ட் பண்ணுறது. ஸோ இந்த அனாலஜிஸில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கரஸ்பாண்டன்ஸாக எந்த ஈக்குவேஷனோட நம்ம ரிலேட் பண்ண போகிறோம் அப்படின்னா, 11th நம்ம படித்த ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆசிலேஷன், அதாவது ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி ரிலேஷனோட நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ என்ன ஃபார்முலா படிச்சிருக்கோம் அப்படின்னா, ஒமேகா சீக்வல் டு ரூட் ஆஃப் KM. ஸோ இங்கே ரெஃபர் புக்கு நம்பர் கொடுத்துருப்பாங்க, பாருங்கள். நீங்கள் அந்தையும் 11th புக்லையும் எடுத்து பாருங்கள், ஓகேங்களா? ஸோ அப்போ கே வந்துட்டு ஃபஸ்ட்டு என்னவா சொல்கிறோம், 1/C. ஸோ எம்ங்கிறத எல்லுக்கு ஈக்குவலாக சொல்கிறோம். ஸோ இந்த ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி ஆஃப் த ஆசிலேஷன் அப்படிங்கிறது ஒமேகா சீக்வல் டு 1/√LC அப்படிங்கிறோம். ஸோ இந்த அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா குவான்டிடேட்டிவ் ட்ரீட்மெண்ட் பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்ன ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, மெக்கானிக்கல் எனர்ஜியோட அந்த மாஸ் சிஸ்டத்தை கம்பேர் பண்ணுறோம். ஸோ E = 1/2 mv² பிளஸ் 1/2 kx². ஸோ இந்த கே அப்படிங்கிறது என்ன டேர்ம் அப்படிங்கிறத நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், 1/2 mv² பிளஸ் 1/2 kx². ஸோ இதில் இருக்கிற எனர்ஜி வந்துட்டு எக்ஸ் அண்ட் வேயை பொறுத்த வரைக்கும் கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். ஸோ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஈயோட டேர்மை வந்துட்டு டைமை பொறுத்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஸோ எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்கிறத இங்கே பாருங்கள். ஸோ DE/dt = 1/2. ஸோ எம்மை வெளியில் வச்சுக்கோங்க. ஸோ V² டிஃப்ரென்ஷியேட் பண்ணீங்க அப்படின்னா 2V × dV/dt பிளஸ் 1/2 kx இந்த x² டிஃப்ரென்ஷியேட் பண்ணீங்க அப்படின்னா 2x dx/dt = 0. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஆல்ரெடி நமக்கு என்ன தெரியும், டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் அப்படின்னா வின்னு தெரியும். ஸோ அப்போ இந்த இடத்துல இருக்க DX/dt பதில் என்ன போட்டுக்கிறோம் அப்படின்னா வி போட்டுக்கிறோம். ஸோ அதே சமயம் DV/dt அப்படின்னாக்க D²X/dt². ஸோ இந்த டேர்முக்கு பதில் நம்ம என்ன போட்டுக்கிறோம், அப்போது D²X/dt² போட்டுக்கிறோம். இங்கே வந்துட்டு பிளஸ் இந்த டூக்கு கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா பிளஸ் K×X மட்டும் இருக்கும். ஏன்னா இந்த DX/dt நம்ம என்னன்னு சொல்லிட்டோம், வின்னு சொல்லியாச்சு. ஸோ அப்போ மீதி என்ன இருக்கும், எக்ஸ் மட்டும் இருக்கும், = 0 அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க, இதுக்கு முன்னாடி உங்களோட பாக்ஸில் ஒன்று கொடுத்துருப்பாங்க, எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் குவான்டிட்டிஸ், அதாவது எலக்ட்ரிக்கல் சிஸ்டமில் உங்களோட சார்ஜ் கெப்பாசிட்டர் எப்படி எடுத்துக்கிறோம், அதே மெக்கானிக்கல் எனர்ஜியில் எப்படி எடுத்துக்கிறோம். ஸோ எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் சார்ஜுங்கிறது கியூ, அதே நம்ம இங்கே என்னவா யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்டாக யூஸ் பண்ணுவோம். இங்கே கரண்ட்டை யூஸ் பண்ணுவோம், I = dQ/dt எலக்ட்ரிக்கலில். மெக்கானிக்கலில் பார்த்தீங்க அப்படின்னா வெலாசிட்டியாக யூஸ் பண்ணுவோம். அடுத்தது இண்டக்டன்ஸை எல்னு எடுத்துக்கிறோம், இங்கே வந்துட்டு மாசை எம்னு எடுத்துக்கிறோம். கெப்பாசிட்டன்ஸ் அப்படிங்கிறது ரெசிப்ரோக்கல் ஆஃப் 1/C, இங்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் கே. ஸோ இப்போ புரியுதுங்களா இந்த இடத்துல எதுக்காக நம்ம கே யூஸ் பண்ணுறோன்னு. ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் மெக்கானிக்கல் எனர்ஜியாக இருக்கிறதுனால இங்கே நம்ம இந்த கேங்கிற டேர்மை யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக இருந்துச்சு அப்படின்னா 1/2 1/C Q×V², ஏன்னா Q = CV நம்ம
படிச்சிருக்கோம் ஸோ அந்த டேர்ம் ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜியை பார்த்தீங்க அப்படின்னா 1/2 K இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ஸோ மேக்னெட்டிக் எனர்ஜி 1/2 LI² அதே கைனட்டிக் எனர்ஜி 1/2 MV² ஸோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் U = 1/2 1/C³² + 1/2 LI² அதே மெக்கானிக்கல் எனர்ஜியில் பார்த்தீங்க அப்படின்னா E = 1/2 KX² + 1/2 MV² ஸோ இங்கே இந்த டேர்மெல்லாம் முடிஞ்சிடும் ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஈக்குவேஷனை எகைன் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம் ஸோ அப்போது X(T) = XM × cos ωt + 5 ஸோ XM அப்படிங்கிறது மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் X(T) ஒமேகாங்கிறது ஆங்குலர் ஃப்ரீக்குவன்சி அண்ட் 5 அப்படிங்கிறது ஃபேஸ் கான்ஸ்டன்ட் இதே நீங்கள் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜியாக எடுத்துட்டீங்க அப்படின்னா எப்படி எழுதுவீங்கன்னா U = 1/2 LI² + ½ 1/2 1/C × Q² = கான்ஸ்டன்ட் ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அதே மாதிரி இந்த டேர்மை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம் எதை பொறுத்துன்னா டைமை பொறுத்து ஸோ அப்போது இதை DU/DT = 1/2 L இங்கே இருக்க I² பதிலாக 2I dI/dt ப்ளஸ் 1/2 C வெளியில் எடுத்துக்கிறாங்க இந்த Q² டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் அப்போ 2Q × dQ/dt = 0 ஸோ அங்கே பண்ண மாதிரியே தான் இங்கேயும் நம்ம பண்ண போகிறோம் இந்த DQ/dT பதிலாக என்ன போடலாம் அப்படின்னா I டேர்மை போடலாம் ஸோ அப்போது DI/dT பதிலாக D²Q/dT² ஸோ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் I × D²Q/dT² +1/C × Q = 0 ஸோ ஜென்ரல் ஈக்குவேஷன் நம்ம எனக்கு என்ன தெரியும் அப்படின்னா Q(T) = QM cos ωt + 5 ஸோ 5M அப்படிங்கிறது மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் தி Q(T) ஸோ ஒமேகாங்கிறது ஆங்குலர் ஃப்ரீக்குவன்சி அண்ட் 5ங்கிறது ஃபேஸ் இப்போ நம்ம எப்படி நம்ம எக்ஸை பொறுத்து நம்ம ஜென்ரல் ஈக்குவேஷன் ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட்டு கொடுத்தோமோ அதே மாதிரி இங்கே சார்ஜை பொறுத்து நம்ம கொடுக்க போகிறோம் ஸோ இதோட கரண்ட் இந்த எல்சி சர்க்கியூட் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம் ஸோ பாருங்கள் ஸோ கரண்ட் இன் தி எல்சி சர்க்கியூட் ஸோ இந்த எல்சி சர்க்கியூட்டில் கரண்ட் ஃப்ளூ ஆகும்போது அதோட டைமை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் ஸோ I(T) = DQ/dt ஸோ இப்போ DY/dt எங்கே போட்டுக்கோங்க Q பதிலாக QM cos ωt + 5 ஸோ இதை இன்டெகிரேட் பண்ணிங்க டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்க அப்படின்னா என்ன கிடைக்கும் -QM ω sin ωt + 5 ஸோ இந்த IM இந்த QM × ω பதிலாக IM போட்டுக்கலாம் ஸோ அப்போ I(T) = -IM sin ωt + 5 ஸோ அப்போ சைனு சைடெல்லாம் உங்களோட ஆங்குலர் ஃப்ரீக்குவன்சி ஒமேகாங்கிறது என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் வேரி ஆகிட்டே இருக்கும் ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்சி ஆசிலேஷனோட ஆங்குலர் ஃப்ரீக்குவன்சி பார்க்க போகிறோம் ஸோ ஆங்குலர் ஃப்ரீக்குவன்சி பார்க்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம் எகெயின் இட் கேன் பி டிஃப்ரென்ஷியேட் அப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள் D²T/dt² = -QM ω² cos ωt + 5 ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் இந்த ஈக்குவேஷனோட ஈக்குவல் பண்ணுங்கள் அதாவது உங்களோட 4.72 ஈக்குவேஷனையும் 4.7 என்னென்ன கொடுத்துருக்காங்க 4.72 and 4.74 இது ரெண்டுத்தையும் எதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோன்னா 4.71 ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் ஸோ அப்போ இங்கே பாருங்கள் I இருக்குது L இருக்குது ஸோ இங்கே இருக்க அந்த D²/dt² பதிலாக இந்த ஈக்குவேஷன் QM ω² cos ωt + 5 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் அதே மாதிரி 1/C இங்கே இருக்கிற Q பதிலாக நம்ம இங்கே ஈக்குவேஷன் பார்த்துருக்கோம்லையா QM cos ωt + 5 இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் is equal to 0. ஸோ இந்த டேர்மை நீங்கள் ரீஅரேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா ω is equal to 1/√LC கிடைக்கும் அப்படிங்கிறாங்க ஸோ இந்த ஆசிலேஷனை வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜிக்கும் மெக்கானிக்கல் எனர்ஜிக்கும் ஈக்குவல் பண்ண போகிறோம் ஸோ அப்போது Q(E) = Q²/2C இங்கே இருக்க Q பதிலாக ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் QM² cos² ω t + 5/2C அதே மாதிரி மேக்னெட்டிக் எனர்ஜிக்கு என்னது U(B) = 1/2 LI² = QM² sin ωt + 5 ஸோ இந்த ரெண்டு எனர்ஜி நம்ம ஈக்குவேஷனில் போட்டு காட்டியிருக்காங்க பாருங்கள் ஸோ மெக்கானிக்கல் எனர்ஜிங்கிறது இது ஸோ கைனட்டிக் எனர்ஜிங்கிறது இந்த போர்ஷன் ஸோ அப்போது இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இந்த ரெட் கலரில் இருக்கிறது உங்களுக்கு மேக்னெட்டிக் எனர்ஜி ஸோ அப்போ U = என்னது U(E) + U(B) ஸோ ஃப்ரம் தி கிராஃப் நம்ம என்னென்ன பாயிண்ட் நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா மூணு விஷயம் சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட் ரெண்டுமே கான்ஸ்டன்ட் செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வேல்யூ அப்படிங்கிறது QM²/2C தான் இருக்கும்
தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கியூஇ மேக்ஸிமமாக இருக்கும்போது கியூஇ பிங்கிறது ஜீரோவாக இருக்கும். ஸோ வைஸ் தி வேர்ஸ், அதே பிங்கிறது மேக்ஸிமமாக இருக்கும்போது இங்கிறது ஜீரோவாக தான் இருக்கும். ஸோ ஓகேப்பா, இவ்வளோ தான் உங்களுக்கு ஃபோர்த் லெசன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் நம்ம என்ன பண்ணிட்டோம், ஒரு வால்யூம் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ மீதியை நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். ஸோ இடையில நான் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அப்படியே டெய்லி நான் நடத்தி விட்டுறேன். ஸோ எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னாக்கா யோசிக்காமல் கேளுங்கப்பா. தேங்க்யூ.